இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது அந்த வகையில் மூலிகைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி இடையே வருகிறார் டாக்டர் அவர்கள் நம் வரவிருப்பது பல்லாண்டு அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சிறுபீலை அப்படின்னு சொல்லக்கூடிய செடி வகை தாவரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களோட பச்சை நிறமான இலைகளோடு வளர்ந்து வரக்கூடிய ஒரு புதர்ச்செடி செடி வகை தாவரம் நம்ம வருட பிறப்பு அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் இந்த சிறுபீலை செடியை வந்து நம்ம பறித்து வீட்டில் வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த சிறுபீலையை வரையிலும் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் உடலில் இருக்கக்கூடிய கற்களை உடைப்பதற்கு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிற ஒரு வழக்கம் பொதுவாகவே ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களாக இருக்கட்டும் பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களாக இருக்கட்டும் எந்த வகையான கற்களாக இருந்தாலும் இந்த சிறுபீலையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் அந்த கற்களை உடைப்பதற்கு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஒரு நூறு மில்லி தண்ணீரில் ஒரு பத்து கிராம் அளவுக்கு இந்த இலையுடைய இலைகள் மற்றும் முழு தாவரத்தையே இட்டு கொதிக்க வைத்து அதை வந்து ஒரு ஐம்பது மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை இரவு ஒருமுறை அப்படிங்கிற மாதிரி உணவுக்கு முன்பு அப்படின்னு ஒரு இரண்டு மாதம் தொடர்ந்து உபயோகப்படுத்தினாலே மிக மிக வேகமாக அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் உடைந்து வெளிவருவதை பார்க்கலாம் இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பித்தப்பை கற்கள் ஏற்படும் போது நமக்கு போய் அந்த பித்தப்பையே நீக்குகின்ற ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஆனால் பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்து வெளியேற்று விட்டோமேயானால் புரதச்சத்து சம்பந்தப்பட்ட பொருட்களோ கொழுப்பு சத்து சம்பந்தப்பட்ட பொருட்களோ எதுவுமே உடல் செரிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐந்து முறை ஆறு முறை சாப்பிட்ட உடனேயே மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த மலம் கழியும்போது நமக்கு ஏதோ பேதி ஆகிறது போல ஒரு சூழல் உருவாகிறது பார்க்கலாம் இதெல்லாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பித்தப்பை எடுப்பதனால் ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவு இரண்டாவது பித்தப்பை எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் காரணம் என்னென்னா பித்தப்பையிலிருந்து சுரக்கின்ற சில என்சைம்ஸ் தான் கொழுப்பு மற்றும் புரதச்சத்து சம்பந்தப்பட்ட பொருட்களை செரிக்கிறதுக்கு நமக்கு உதவுவது ஆனால் பித்தப்பையை எடுத்து விடும்போது பார்த்திங்கன்னா அந்த செரிமானம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மிக அதிகமாகும் போது நம்மால் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய புரதச்சத்தையோ கொழுப்பு சத்தையோ சிறிதளவு கூட உடல் கிரகிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு அதனாலேயே ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் அதே மாதிரி ஃபேட் டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ்ன்னு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சிறுபீலைக்கு உண்டு இரண்டாவது சிறுபீலை வந்து உடல் எடையை குறைப்பதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே உடல் எடை அப்படின்னும் போது கொழுப்பு அதிகமாக உடலில் சேரக்கூடிய நோயின்னு சொல்லுவோம் வயிறுடைய பகுதி தொடைப்பகுதி பிட்டப்பகுதி இந்த இடங்கள்லாம் நிறைய பேருக்கு இன்றைக்கு என்னதான் உடற்பயிற்சி செய்தாலும் என்னதான் உணவு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரையாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்கெல்லாம் ஒரு மூலிகை தேநீராக சிறுபிளையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை இருநூறு மில்லி தண்ணீருக்கு இரண்டு தேக்கரண்டி சூரணமிட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு தேநீரை சிறிதளவு பணங்கட்கண்டு அல்லது தேன் சேர்த்து காலை மதியம் இரவு மூன்று வேளை அப்படிங்கிற மாதிரி உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும் இதை சாப்பிடும்போது ஒரு மூன்று மாத காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இரண்டிலிருந்து ஐந்து கிலோ வரை உடல் எடை குறையிறதை நம்ம பார்க்கலாம் சிறுபீலை சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய கற்கள் எவ்வாறு உடைகிறதோ அதே போல் கொழுப்புகளும் மிக வேகமாக குறைகிறத பார்க்கலாம் சமீபத்தில் நடந்த ஒரு மருத்துவ ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த சிறுபீலை சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கும் அதே தைராய்டு சுரப்பியில் ஏற்படுகின்ற புற்றுநோய்க்கும் பிராஸ்டேட் கிளாண்ட்ல ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோய்க்கும் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி முடிவு இது சம்பந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிறு சிறுபீலையை சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது வந்து சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள் சிறுநீரக செயல் குறைபாடு நோயின்னு நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனை சிறுநீரக குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்பு அல்லது சுருக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் ப்ராஸ்டேட் என்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீர் பை வந்து சுருங்கி விரிய முடியாத தன்மையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சிறுபீலை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்கலாம் இந்த இருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை காலை ஒருமுறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் மிக வேகமாக ஒரு ஒரு மாத காலத்திலே பாத்தீங்கன்னா சிறுநீரில் செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய உபாதைகள் குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் காமனா ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கிறத பார்க்குறோம் நிறைய பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு பிறகு அவர்களுடைய விஜயனல் கெனால் ரொம்ப வந்து வறண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் கூட நமக்கு வந்து தொந்தரவுகள் நிறைய ஏற்பட்டு அதனாலேயே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் அவர்கள் கூட இருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு கஷாயத்தை ஒரு இருநூறு மில்லி தண்ணீர் எடுத்து அந்த முழு தாவரம் அதாவது வேருடன் பிடுங்கி எடுக்கப்பட்ட அந்த முழு தாவரத்தை உலர வைத்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம் ஒரு பத்து கிராம் இட்டு கொதிக்க வைத்து ஒரு ஐந்து நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு தேநீரில் சிறிதளவு இதளவு தேன் அல்லது பணங்கற்கண்ட சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே அடிக்கடி ஏற்படுகின்ற யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படாது நீரிழிவு நோயாளிகள் பொதுவாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த நீரிழிவு நோயாளிகள் சர்க்கரையை கண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டிய முயற்சிகள் எதுவும் செய்யவில்லை என்றால் என்னாகும்னா அவர்களுக்கு சிறுநீர் கழிக்கும் போது வெண்மை நிறமான திரவம் வெளிவருவதை நம்ம பார்க்கலாம் ஆயுர்வேத மருத்துவ முறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த வெண்மையான திரவம் தான் உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வெளிவரக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் வெட்டை முற்றினால் கட்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வெட்டை வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது உடல் சூடினாலோ அல்லது சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் இல்லாமல் நம்ம வைத்திருக்கிறதுனாலோ ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறதுனால அது மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தக்கூடும் இந்த பாதிப்பை குறைப்பதற்கு இந்த சிறுபீலை ஒரு மிகச்சிறந்த மருந்து சிறுபீலையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு அரை கிளாஸ் பாலில் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது இந்த சிறுநீர் கழிக்கும்போது வெண்மையான மென்மையான திரவம் கசிகின்ற பிரச்சனை பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே போல் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல்னால் ஏற்படுகின்ற உடல் பலவீனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து போகிறதை பார்க்கலாம் சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு பித்தப்பையில் அடைப்பு ஏற்படுறதுனால மஞ்சள் காமாலை ஏற்படுவதை நம்ம பார்த்துருக்கோம் அப்டிவ் ஜான்டஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஏற்படுகின்ற மஞ்சள் காமாலை நோய்க்கு இந்த சிறுபியிலை ஒரு மிகச்சிறந்த மருந்து எனவே நேர்களே இந்த சிறுபீலையை பொறுத்தவரையிலும் சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் உடல் எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தைராய்டு சுரப்பி மற்றும் ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமையானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் நம் வாழும் சமூகத்தில் நன்மைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள் நம் வீட் வாணக்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது வணக்கம் நண்பர்களே இந்த மாதிரி இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கல்வி சுமை என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையிலேயே கல்வி என்பது மனதிற்கு அல்லது மூளைக்கு பல சமயங்களில் ஏற்படுத்துகிற சுமைகளை விட அது உடலுக்கு ஏற்படுத்தக்கூடிய சுமை என்பது கடுமையாக கொண்டிருக்கிறது என்று ஒரு ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது அதாவது மாணவர்களை அவர்களுடைய இயல்புக்கு அல்லது அவர்களுடைய சக்திக்கு மீறி இன்றைக்கு கல்வி தொடர்பான சுமைகளை அவர்கள் சுமக்க வேண்டியிருக்கிறது என்பது அது பெருமனே அவர்கள் சிந்தனை சார்ந்த சுமைகள் மட்டுமல்ல பாடப்புத்தகங்களுடைய புத்தகங்களுடைய சுமைகளை பற்றி இன்றைக்கு வரக்கூடிய அந்த ஆய்வு தகவல் என்பது நமக்கு பெரிதும் அதிர்ச்சி விட்டக்கூடியதாக இருக்கிறது அதாவது ஏழு வயது முதல் பதிமூணு வயது வரையிலான குழந்தைகளில் பெரும்பாலானோருக்கு கூண் விழுவதற்கான ஒரு ஆபத்து இருக்கிறது என்று அந்த செய்தி சுட்டி காட்டுகிறது டெல்லியைச் சேர்ந்த அசேசாம் என்கிற தொழில்துறை அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு ஆய்வை நடத்தியது ஆயிரம் பெற்றோர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகளிடம் இந்தியாவின் பல முக்கிய தலைநகரங்களில் இருந்து நடத்தப்பட்ட அந்த ஆய்வின் மூலம் கிடைத்த தகவல்கள் என்பது கூடியதாக இருக்கின்றன அதாவது பல எண்பத்தெட்டு சதவீத மாணவர்கள் தங்கள் உடல் எடையை விட நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகமான சுமையை முதுகில் சுமந்து செல்கிறார்கள் என்பது மிகவும் கூடியதாக இருக்கிறது பாடப்புத்தகங்கள் மட்டுமல்ல பாடப்புத்தகங்களோடு சேர்த்து விளையாட்டு உபகரணங்கள் அல்லது கிரிக்கெட் பேட்டுகள் இன்னும் சொல்லப்போனால் நீச்சலுக்கு தேவையான பல உபகரணங்கள் இப்படி பல்வேறு விதமான உடற்பயிற்சி கருவிகள் இதையெல்லாம் கூட மாணவர்கள் தங்கள் முதுகில் சுமந்து செல்கிறார்கள் ஏனென்றால் பல பள்ளிகளில் இது போன்ற விஷயங்களுக்காக மாணவர்கள் அவரவர்களே கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நிலை இருப்பதனால் இதையெல்லாம் சுமந்து கொண்டு செல்கிறார்கள் இப்படி தொடர்ச்சியாக இந்த சுமைகளை சுமந்து கொண்டு செல்லுகிற போது அவர்களுக்கு கூண் விழக்கூடிய அபாயம் ஏற்படுவது மட்டுமல்ல பல்வேறு விதமான நரம்பு சம்பந்தமான நோய்களும் குழந்தைகளுக்கு ஏற்படும் என்று ஆய் இந்த ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏற்றப்பட்ட இந்த பாடச்சுமை தொடர்பான சட்டத்தின்படி ஒரு மாணவரனுடைய அந்த உடல் எடையை விட பத்து சதவீதத்திற்கு மேல் இந்த பாடத்திட்டங்களினுடைய பாடங்கள் அவர்கள் சுமந்து செல்லக்கூடிய பாடப்புத்தகங்கள் பிற உபகரணங்களினுடைய சுமை இருக்கக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது ஆனால் இந்த சட்டம் எங்குமே அமுல்படுத்தப்படுவதில்லை என்பதுதான் உண்மை நிறைய நேரங்களில் இவ்வளவு பாடப்புத்தகங்கள் எதற்கு என்கிற ஒரு கேள்வி எழுகிறது என்றால் முக்கியமாக நிறைய துணைப்பாட நூல்களாகவும் நோட்டு புத்தகங்களாகவும் பல்வேறு விதமான நூல்கள் இன்றைக்கு பெருமளவிற்கு மாணவர்களுடைய சுமையாக சேர்ந்து விட்டதை நாம் பார்க்கிறோம் அப்படி இருக்கிற போது அவர்கள் எல்லாவற்றையும் தினமும் எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் ஏற்கனவே பல முறை பள்ளிகளுக்கு ஒரு சட்ட ரீதியாகவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மாணவர்கள் எல்லா புத்தகங்களையும் தினமும் வீட்டிற்கு கொண்டு சென்று பிறகு திருப்பி எடுத்து கொண்டு வர வேண்டிய அவசியம் மாறாக அவர்கள் அதை பள்ளிகளிலேயே அவர்கள் வகுப்பறையிலேயே அவர்களுக்கெட வைத்துக்கொள்வதற்கான லாக்கர் வசதிகள் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டம் இது மேற்கு நாடுகளில் எவ்வளவோ காலமாக அமலில் இருக்கிறது நீங்கள் ஆங்கில படங்களில் கூட பார்க்கலாம் அந்த மாணவர்கள் சூழல் தொடர்பாக வரக்கூடிய அந்த திரைப்படங்களில் எல்லாம் மாணவர்கள் தங்களுடைய பொருள்களை அவளு அவர்களுக்கெட ஒதுக்கப்பட்ட அந்த லாக்கரில் வைத்து பூட்டிவிட்டு செல்லக்கூடிய பல காட்சிகளை கூட நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இங்கு நடைமுறையில் என்ன இருக்கிறது என்றால் ஒரு கழுதையைப் போல அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பொதியை தினமும் சுமந்து கொண்டு சுமந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கப்படுகிறது ஒருபுறம் பள்ளிக்கு வெளியேயும் மாணவர்கள் வீட்டில் வந்து படிக்க வேண்டியிருக்கிறது டியூஷன் போக வேண்டியிருக்கிறது இப்படி பல்வேறு விதமான நெருக்கடிகள் மாணவர்களிடம் ஏற்படுத்தப்படுவதால் அவர்களால் ஒரு ஒட்டுமொத்த பாடச்சுவையும் சுமந்து சொல்கிறார்கள் கூடவே விளையாட்டு உபகரணங்களையும் அவர்கள் சேர்த்து சுமந்து செல்ல வேண்டியிருக்கிறது இதற்கு என்னதான் தீர்வு இன்றைக்கு பல்வேறு விதமான கல்வி திட்டங்கள் இருக்கின்றன சமச்சீர் கல்வி போன்ற கல்விகளில் பாடங்களினுடைய சுமை குறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பல மத்திய அரசு பள்ளிகளில் அல்லது பல தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்சி போன்ற பள்ளிகளில் இருக்கக்கூடிய கல்வி என்பது மிக இன்றைக்கு சுமை மிகுந்ததாக இருக்கிறது அப்படி இருக்கிற போது இந்த பாட புத்தகங்களினுடைய சுமையை நாம் எப்படி குறைப்பது என்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய த நவீன தொழில்நுட்ப யுகத்தில் கணினிமயமாக்கப்பட்ட ஒரு யுகத்தில் நாம் எதிர்காலத்தில் டிஜிட்டல் புத்தகங்களை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் இதன் மூலம் நாம் பெறக்கூடிய ஒரு செய்தி ஏனென்றால் இன்றைக்கு இவ்வளவு பாடப்புத்தகங்கள் இவ்வளவு குறிப்பேடுகளை நாம் ஒரு சீ சிறிய டிஜிட்டல் நூலகமாக மாற்றிவிட முடியும் ஒரு மாணவருடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு கருவியின் மூலமாக அவர்கள் அதை படிக்கலாம் அவர்கள் அவற்றை இது குறிப்புகள் எடுக்கலாம் என்பது போன்ற நவீன வசதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இப்பொழுது நிறைய குழந்தைகளுக்கு ஐபேட் போன்ற விஷயங்களை எல்லாம் டேப்லெட் போன்ற விஷயங்களை எல்லாம் பெற்றோர்கள் விளையாட்டுக் கருவிகளாகவே வாங்கி கொடுக்கிறார்கள் மிகச்சிறிய குழந்தைகள் கூட அவற்றை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அவற்றை சற்றே மாடிஃபை செய்து அவற்றை கல்வி சார்ந்த ஒரு கருவிகளாக நாம் மாற்ற முடியும் அப்படி மாற்றினால் ஒரு சிறிய ஒரு டேப்லெட்டில் உங்களுக்கு எல்லாவிதமான விதமான ஒரு பாடப்புத்தகங்களும் வந்துவிடும் அப்படி வந்து வருவதன் மூலமாக அவர்கள் பாடப்புத்தகங்களை சுமந்து செல்ல வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அதோடு மட்டுமல்ல இந்த டேப்லெட் கருவிகளையே அவர்கள் நோட்டு புத்தகங்களாக கூட பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தியே அவற்றை அவர்கள இப்போ ஆசிரியர்களிடம் அதை அவர்கள் தங்களுடைய கருவிகளில் எடுத்துக் கொள்ளலாம் கணினியில் இப்படி ஒரு கணினிமயப்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பறை சூழல் என்பது நிச்சயமாக மாணவர்களை அவர்களுடைய செயல்பாடுகளை அதிகரிக்கும் என்பது மட்டுமல்ல இந்த பாடச்சுமை சார்ந்த விஷயங்களை பெருமளவு குறைக்கும் அதே விளையாட்டு சாதனங்களை பொறுத்த அதையெல்லாம் பள்ளிகளில் வைத்து வைத்திருப்பதற்கு அங்கே பாதுகாப்பதற்கான இடங்களை ஏற்படுத்தி தருவது என்பது ஒரு பெரிய விஷயம் விஷயமல்ல பாடப்புத்தகங்களை கூட பள்ளிகளில் வைத்திருப்பதற்கு நீங்கள் வ மாணவர்களுக்கு அத்தகைய வசதிகளை செய்து தருவதற்கு ஏன் பள்ளி நிர்வாகங்கள் தயங்குகின்றன ஏனென்றால் நீங்கள் நிறைய பள்ளிகளில் பார்த்தீர்கள் என்றால் சில குழந்தைகள் அவர்கள் ஒரு பாடப்புத்தகங்களை எடுத்துக்கொண்டு பேருந்துகளில் பயணம் செய்கிறார்கள் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் சில பள்ளிகளில் அவர்கள் இரண்டு மாடிகள் மூன்று மாடிகள் கூட பெருமளவிற்கு பாடப்புத்தகங்களை தூக்கி கொண்டு அவர்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு பரிதாபமான ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் இந்த விஷயத்தினுடைய பல்வேறு அம்சங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு உடல் சுமை மட்டுமல்ல தினமும் இப்படி கடுமையான ஒரு பாடப்புத்தக சுமையை எடுத்து செல்லக்கூடிய குழந்தைகள் மனதளவிலும் சோர்வடைந்து விடுகிறார்கள் இது அவர்களுடைய உடல்நலத்தை பாதிக்கிறது மனநலத்தை பாதிக்கிறது மாற்றங்கள் நமக்கு இருக்கிற போது ஒன்று நாம் பாடத்திட்டத்தினுடைய சுமைகளை குறைக்க வேண்டும் செயல்வெளி கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் புத்தகங்களின் வழியாக கற்பிக்கக்கூடியதுதான் பெரும்பாலும் கல்வி என்கிற அணுகுமுறையை மாற்ற வேண்டும் அதேபோல புத்தகங்கள் அவசியப்படுகிற புத்தகங்களை டிஜிட்டல் நூல்களாக டிஜிட்டல் புத்தகங்களாக மின்னணு புத்தகங்களாக மாணவர்கள் பயன்படுத்துகிற ஒரு பழக்கத்தை ஒரு பயிற்சியை நாம் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் கால மாற்றத்தால் நமக்கு எத்தனையோ தேவையான உபகரணங்களும் சாதனங்களும் நமக்கு கிடைத்துவிட்டன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த விஷயங்களில் நாம் ஒரு நவீனமான அணுகுமுறையை அல்லது மாணவர்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு அணுகுமுறையை நாம் மேற்கொள்வது என்பது அவசியம் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும் நமக்கு தேவை நெஞ்சில் உரம் மிக்க ஒரு நிமிர்ந்த தலைமுறையை தவிர கூண் விழுந்த தலைமுறைகள் அல்ல என்பதை நாம் நெஞ்சில் நிறுத்துவது மிகவும் அவசியம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது வழிகாட்டியாக அமைகின்றது அந்த வகையில் சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம் நாம் விடியலை வாணிகழ்ச்சி நடத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி வணக்கம் நேர்களே விடியலை வாணிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் வேளாண் அறிஞர் திரு சேவுகு பெருமாள் ஒரு வேளாண் அறிஞராக வேளாண்மை அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த நாடு அப்படின்னு சொல்கிறோம் இதோட வரலாறு என்ன அதோட நிலைப்பாடு இன்றைக்கி எப்படி இருக்குது இதுலேருந்து ஒரு மாற்றம் தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும் இப்படி பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வேளாண்மை அப்படின்னு சொல்லும்போது இந்தியா ஒரு விவசாயம் சார்ந்த நாடு அப்படின்னு சொல்கிறோம் நம்மளை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயம்தான் பிரதான தொழிலாகவும் இருக்குது இன்னைக்கு நிறைய நவீன கருவிகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் இதிலிருந்து ஒரு மாற்று தேவைப்படும் இதுக்கு ஒரு மதிப்பு கூட்டுதல் பண்ணணும் அப்படிங்கிறதே கூட அடிப்படை தெரியாமல் விவசாயிகள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ தூரம் வளமாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து விவசாயி ரொம்ப அடிமட்டத்தில் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றதுலாம் நம்ம ஊடகங்கள்லையும் செய்தித்தாள்களையும் பார்க்குறோம் இந்த நிலை ஏன் ஏற்பட்டுச்சு இவ்வளோ செழிப்பா இருந்த நாடு இன்னைக்கு இப்படி வர்றதுக்கு காரணம் என்ன இப்போ இதுலேருந்து மாறுதல் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த துறையில் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டுகளுக்கு மேலே இதை பற்றின ஆய்வுகள் நிறைய ஈடுபட்டு இருக்கீங்க புத்தகங்கள் இல்லாமல் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற முறையில் நம்ம விவசாயம் சார்ந்த நாடுங்கிறதோட வரலாறு பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம் சார் ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது இந்தியா மட்டுமில்லை உலகம் முழுவதுமே வந்து விவசாயத்தை சார்ந்து அதில் இருக்கக்கூடிய அரிசியை அதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சார்ந்து தான் மனிதன் உயிர் வாழ முடியும் உலகத்தில் இருக்கக்கூடியவங்களில் ஐம்பது சதவீதம் பேருக்கு மேலே அரிசி சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவங்க வந்து ஏறத்தாழ தொண்ணூற்றொம்பது சதவீதம் அந்த அரிசி சாப்பாடை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு இன்றைக்கி அரிசியில் பற்றாக்குறைகளை வெளியே இருந்து நம்ம இறக்குமதி பண்ணுற லெவலில் வந்திருக்கு ஆனால் வந்து உண்மை என்னென்னு சொன்னோம்னாக்க ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வரையிலும் வந்து நம்ம வந்து மானாவாரி விவசாயம் தான் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தோம் மானாவாரி கால்நடைகள் இது ரெண்டும் இணைந்த ஒரு கூட்டமைப்பில் தான் வந்து விவசாயம் விவசாயம் சார்ந்த பொதுமக்கள் எல்லாமே கிராமங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க எப்போ வந்து இதில் வந்து மானாவாரி விவசாயம் வந்து பொய்த்து போகிற போது அல்லது மானாவாரி விளைச்சலுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு மகசூல் கிடைக்கல அல்லது விலை கிடைக்கலைங்கிற போது அவங்க அதை விட்டுட்டு மைக்ரேஷன் ஆகி அவங்க கிராமத்தை விட்டு நகரங்களுக்கு குடிபெயர்ந்து போனார்கள் தான் இன்றைக்கு வரையிலும் கிராமங்களில் வந்து வேணுங்கிற அளவுக்கு அந்த பாப்புலேஷன் அது அவங்களுடைய இருக்கக்கூடிய ஜனத்திறல் வந்து வேணுங்கிற அளவுக்கு குறைஞ்சி போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் டவுனில் வந்து இந்த குடியேறக்கூடிய மக்களுடைய அளவு வந்து கூடிக்கிட்டே இருக்குது இது ஒரு சுமையாகிக்கிட்டு இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு சொன்னோம்னாக்க அந்த விவசாயம் விவசாயம் சார்ந்த கால்நடைகளில் வந்து அதனுடைய அந்த நெட்ஒர்க் அதனுடைய அந்த ஒருங்கிணைந்த அமைப்புகளில் ஒரு குறை இருக்குது அது எந்த குறைங்கிறது அந்த சாத்த சரி பண்ணாதான் இனிமேலும் அதை சரி பண்ண முடியும் வெறும் விவசாயங்களில் இயந்திரங்களால் மட்டுமே நாம் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் பொய்யாயிருச்சு அன்னைக்கு வந்து ஒழுகிறதுக்கு மாடு இருந்தது கால்நடைகள் இருந்தது அல்லது அது எரு போடுறதுக்கு அதனுடைய தேவைகள் இருந்தது எருவுக்காகவே நிலத்தை வளப்படுத்துறதுக்காக மண்ணுக்கு வளம் கொடுக்கறதுக்காக பயிரை செழிப்பாக்குறதுக்காக வெறும் இயற்கையை இயற்கை எருவையை நம்பிக்கிட்டு இருந்த காலத்திலே கால்நடைகளையும் விவசாயிகள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இன்றைக்கி அது வந்து குறைஞ்சி போச்சு அப்போ வந்து அதற்கான ஒரு அடிப்படை அமைப்பு வந்து என்னென்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து விவசாயங்கிறது மட்டும் வெறும் ஒருத்தர் பல விவசாயிகளும் விவசாயிகளும் விவசாயிகளுடைய கூலிகளும் பொதுமக்களும் எல்லாரும் சேர்ந்த ஒரு அமைப்பாக கிராமமே ஒரு தன்னிறைவு பெற்றதாக இருந்துக்கிட்டு இருந்தது இப்போ வந்து இன்றைக்கி இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் வந்து அவங்க வந்து அந்த ஒன்று இயந்திரங்கள் உள்ளே நுழைஞ்சது ரெண்டாவது வந்து இயந்திரங்கள் கருவிகள் எல்லாமும் நிறைய அது பாட்டில் உள்ள நுழைஞ்சது இரண்டாவது வந்து அரசாங்கத்தினுடைய அமைப்புகளும் வந்து இந்த மானாவாரி விவசாயத்தை விட்டுவிட்டு தண்ணீரை இறைச்சி பாசக்கூடிய இரவை பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அந்த இரவை பாசனம் அல்லது பாசன தண்ணீரில் வந்து விளையக்கூடிய பயிர்களுக்கு கொடுத்தார்கள் நிறையா வந்து அரசாங்கம் வந்து ஒரு காலத்தில் வந்து கிணறு வெட்டுவதற்கு லோன் கொடுத்தாங்க அப்புறம் வந்து பம்பு செட்டு அமைக்கிறதுக்கு லோன் கொடுத்தாங்க அப்புறம் வந்து இது வந்து மின்சாரமே ஃப்ரீ கரண்டாக வர்றதுக்காக ஒரு அமைப்பு கொடுத்தாங்க இதெல்லாம் கொடுக்குற போது இந்த இரவை பாசனம் அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய பாசனம் இர இறவையை பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியது வாய்ப்பு கிராமத்தில் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதாவது காட்டைக்கு கெடுத்தது தோட்டம் மாட்டைக்கெடுத்தது எருமை மகனை கெடுத்தது மருமகன்னு சொல்லுவாங்க இந்த காட்டை அதாவது இந்த மானாவாரி விவசாயத்தையே கெடுத்தது இந்த தோட்டப்பயிர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆகி மானாவாரி விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்த பின்புதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எல்லாம் கூடிவிட்டது இதுதான் அடிப்படை இந்த மானாவாரி விவசாயம் எந்த மாதிரி அழிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கும் மீண்டும் மானாவாரி விவசாயத்தை நாம புனருத்தாரணம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு இதுக்கு அடிப்படை வந்து கால்நடைகள் வேண்டும் இந்த அடிப்படையை நம்ம மிகச்சரியாக சரியாக நெட்ஒர்க்கை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னோம்னாக்க நாம் மீண்டும் நம்முடைய விவசாயத்தில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கலாம் கண்டிப்பாக சார் இப்போது நம்ம மண் வளம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய இப்போ சொ வலியுறுத்தி சொல்றதை பார்க்குறோம் இது மலட்டுத்தன்மையை அடைஞ்சிருச்சு இப்போ அப்படின்னு நம்ம சொல்றதை பார்க்குறோம் ஒரு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உரங்கள் இதெல்லாம் ரொம்ப தேவை இது இருந்தால் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற பல விளம்பரங்கள் வந்ததையும் பார்க்குறோம் ஒரு பக்கம் நாம்ளே இதை உபயோகப்படுத்த சொல்கிறோம் இன்னொரு பக்கம் இதெல்லாம் தான் இன்னைக்கு மலட்டுத்தன்மை ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் ஒரு காலத்தில் ரசாயன உரங்களை அறிமுகப்படுத்தியது காலத்தின் கட்டாயம் அன்றைக்கு அறிமுகப்படுத்தி நல்ல வீரிய ரகங்களை அறிமுகப்படுத்தியதும் காலத்தின் கட்டாயம் இருந்ததால்தான் தான் அன்னைக்கு நாம் வந்து அந்த பட்டினி சாவுகள் இல்லாமல் பஞ்சம் இல்லாமல் நாம் எல்லாத்தையும் வாழ வைக்க முடிஞ்சிச்சு ஆனால் அதனுடைய மறுவிளைவு என்ன ஆகும் எந்த எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறத வந்து நாம் ஒன்றும் பண்ண முடியலை இன்றைக்கி எந்த இன்றைக்கி ரசாயன உரங்களை எடுத்துக்கலாம் ரசாயன உரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னாக்க அதற்கான இருக்கக்கூடிய ரசாயன உரங்களை நம்ம பூமியில் போடுறோம் ஆனால் அதை உற்பத்தி பண்ணுறது வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணுது கம்பெனிகள் உற்பத்தி பண்ணுது அதற்கு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்து அதற்கு கடன் கொடுக்கறது சாரி அதற்கு மானியம் வழங்குகிறது அந்த மானியம் வழங்குகிறதே இன்றைக்கி எல்லா உர மானியத்தை போதிய அளவு கொடுக்க முடியாமல் தான் இன்றைக்கி மத்திய அரசு முடிச்சுக்கிட்டு இருக்குது அப்போ வந்து அது கூட நிற்க முடியாமல் அந்த கம்பெனிகள் கூட கீழே எப்போ இழுத்து மூடுவோம்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய கம்பெனி மூடிவிட்டாங்க ஒன்று ரெண்டு உயிரோடு இருக்குது இது காரணம் என்ன சொன்னால் அளவுக்கு மீறிய மானியத்தை அவர்கள் கொடுத்து கொடுத்து மொத்த பட்ஜெட்டில் வந்து உர மானியம் விவசாய மானியம்னால் அது பூராமே ரசாயன உர கம்பெனிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியமாக போயிடுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று ரெண்டாவது வந்து இந்த மண்ணில் கொண்டு போய் ரசாயனங்களை போடுகிற பொழுது இந்த மண் கெட்டு விடுகிறது இது வந்து அடிப்படையில் உண்மை எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தெரியும் மண் கெட்டு விடுகிறதுன்னு சொன்னோம்னாக்க நாம் அந்த பயிருடைய வளர்ச்சிக்காக தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய சத்துக்களை மட்டும்தான் அது கொடுத்து பயிருடைய வளர்ச்சிக்கு மகசூலுக்காக அது உதவி செய்கிறது ஆனால் மண்ணுக்குள்ளே போய் பல கெடுதல்களை செய்கிறது மண்ணுக்குள்ளே போய் மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை கொன்று விடுகிறது நாம் போடக்கூடிய ரசாயனம் மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களை ஒவ்வொரு மண் இம்மியிலும் பல லட்சம் பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்கின்றன அவைகளை எல்லாம் கொண் அதனுடைய அளவை குறைத்து விடுகிறது ஒன்று இதனால் வந்து என்ன செய்யுது ரசாயன உரங்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் உரத்தையும் கரைச்சு எடுத்துக் கொடுப்பதற்கு நுண்ணுயிர்கள் வேண்டும் இந்த நுண்ணுயிர்கள் தான் தோழமை செய்யக்கூடிய ஒரு பெரிய பட்டாளம் இருக்கிறது அந்த துணை பயிருக்கு துணை செய்யக்கூடிய அந்த தோழர் பட்டாளத்தையே கொன்றுவிட்டு நாம் அங்கே மகசூலை கூட்டுவதால் எந்த விதமான பயனும் இல்லை அதாவது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த பழமொழியில் அது நல்லா இருக்குது இப்போ ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் கேஸ் தான் போயிடுச்சு அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் மகசூலெல்லாம் நல்லா விளைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் கேஸ் தான் இங்கே அடிப்படையிலே வந்து மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டே இருக்கிறது இந்த நுண்ணுயிர்கள் இந்த ரசாயன உரம் இதுதான் அடிப்படை இது எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தெரிந்த உண்மைதான் ஒன்று இரண்டாவது நாம் அன்றைக்கு கால்நடைகள் வைத்து இருக்கிற போது மண்ணை கீறி மண்ணை உழுது மண்ணுக்குள்ளே ஒரு புலபொழப்பை உண்டு பண்ணணும் ஆனால் இன்னைக்கு ரெண்டு டன் நாலு டன் டிராக்டர் பெரிய பெரிய டிராக்டர்களை வச்சு ஈரத்தில் பெரிய ஈரத்தில் வச்சு ஓட்டி ஓட்டி மண்ணை ஒரு டைட் பண்ணுறோம் மண்ணை ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்துகிறோம் இந்த மண் இறுக்கம் புலபொழப்பு இல்லாமல் போகிறதுனாலையும் நமக்கு வேரோட்டம் குறைந்து போகிறது மண்ணுக்குள்ளே நீரோட்டம் குறைந்து போகிறது மண்ணுக்குள் காற்றோட்டம் குறைந்து போகிறது இந்த நுண்ணுயிர்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது அப்போ மண்ணுக்குள்ளே புலபொழப்பை ஏற்படுத்தணும் அதே சமயத்தில் வந்து நமக்கு வந்து பயிருக்கு நுண்ணுயிர்களையும் கொன்று விடாமல் இருக்கணும்னு சொன்னால் இதற்கு மிகச்சிறந்த இயற்கை இருக்கலை நாம் வந்து நம்ம பசுந்தாள் உரங்களை பசுந்தலை உரங்களை காட்டரு மாட்டரு போன்ற இயற்கை இருக்கலை இந்த மண்ணுக்குள் அடிப்படையாக சேர்க்க வேண்டும் சேர்த்து அதனுடைய அந்த ஹியூமஸ்ன்னு சொல்லக்கூடிய நில மக்கினுடைய அளவை அதிகப்படுத்த வேண்டும் எவ்வளவு நில மக்கு அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அதே ரேஷியோவிலே தான் நமக்கு நுண்ணுயிர்களும் அதிகமாகி கொண்டே இருக்கும் அந்த நுண்ணுயிர்கள் அதிகமாகிறபோது பயிருடைய வளர்ச்சி தானாகவே வந்துவிடும் அப்போ மகசூலும் தானாகவே வந்துவிடும் மகசூலும் மகசூலுடைய தரமும் அதிகரிப்பதற்கு இந்த நுண்ணுயிர்கள் வேண்டும் நன்மை செய்கிற நுண்ணுயிர்கள் வேண்டும் நன்மை செய் நுண்ணுயிர்களிலே ரெண்டு வகை இருக்குது ஒன்று நன்மை செய்கிற நுண்ணுயிர் தீமை செய்கிற நுண்ணுயிர் இன்றைக்கி தீமை செய்கிற நுண்ணுயிர்களால் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய கெடுதல் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த தீமை செய் அதற்கு அதனை அடக்கி வைப்பதற்கு இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இப்பொழுது ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடித்து இப்பொழுது அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இவை எல்லாம் நம்முடைய கால்நடைகளுடைய கழிவுகளிலேயே கால்வுகள் கால்நடைகளுடைய சாணியில் கால்நடைகளுடைய மூத்திரம் சொல்லக்கூடிய கோமியத்தில் இது எல்லாம் இயற்கையிலேயே இருந்தது உண்டாகுனது அதைத்தான் இன்னைக்கு பஞ்சகவியாங்கிற பேரில் நம்முடைய விஞ்ஞானிகள் விவசாய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மண்புழு உரம்ங்கிறதையும் அதுக்கு மாற்றாக நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இப்போ கண்டிப்பா சார் இப்போ விவசாயம் சார்ந்து நம்ம பேசும்போது நீங்க இயற்கையை விட்டு கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிட்டோம் இன்னும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இயற்கை வேளாண்மை இயற்கை விவசாயம்லாம் நிறைய பேர் சொல்றதை பார்க்குறோம் ஆர்கானிக் ஆர்கானிக்ன்ற ஒரு வார்த்தை வந்து இப்போ சமீபமாக எல்லார் வாயிலையும் வரத பார்க்குறோம் நம்மாழ்வார் அவர்களும் வந்து இது இதை பத்தின நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு ஒரு வேளாண் அறிஞராக இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது என்ன நம்மாழ்வார் அவர்களோட பார்வையில இதை எப்படி பாக்குறாருன்னு நீங்க பாக்குறீங்க சரி நம்மாழ்வார் ஐயா வந்து நமக்கு இயற்கை விவசாயத்தை மிகச்சரியான நேரத்தில் மிகச்சரியான முறையில் தெளிவான முறையில் எளிமையான முறையில் தமிழக விவசாயிகளுக்கு நல்ல முறையில் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அவர்களுடைய அடிச்சுவட்டில் தான் நாமளும் பின்பற்றி போகிறோம் இது தான் இருக்குது ஆனாலும் கூட அவைகளை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு மிகச்சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கு சில வகையான இடுபொருட்கள் இன்ஃபுட்ஸ் வேணும் ஒன்று நல்ல நாலெட்ஜ் வேணும் எதற்காக இதை செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு தெளிவான அறிவு வேண்டும் இரண்டாவது வந்து இந்த மண்ணுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் எதது மண்ணுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் எதுங்கிறதுல மிகச்சரியான தெளிவான விஷயங்கள் அவர்கள் எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா விவசாய விஞ்ஞானிகளுக்கும் இந்த வேளாண்மை துறையில் நமக்கு திட்டம் போடக்கூடிய அதிகாரிகளுக்கும் வேண்டும் அந்த அதிகாரிகளுக்கும் இருந்தால் தான் அவர்கள் அந்த திட்டமிடுவதற்கு நம்ம பண்ண முடியும் அரசாங்கத்தினுடைய உதவி அரசாங்கத்துடைய கைட்லைன்ஸ் அவர்களுடைய திட்டத்தில் வந்து ஒவ்வொன்றையும் இந்த இயற்கை வேளாண்மை சம்பந்தமாக இணைக்காத போது நமக்கு வந்து அந்த திட்டங்கள் சரியாக கிடைக்காது அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் வெறும் தனி விவசாயி மட்டும் இன்னும் ஜெயிக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தான் இப்போ இந்த இப்போ நமக்கு ஒரு எண்ணெய் வித்து உற்பத்தி திட்டம்னு சொன்னோம்னா எண்ணெயை நிறையா உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற தேவை இருந்துச்சுன்னா அந்த திட்டத்தை போடுவாங்க நிறைய வெளிநாட்டிலேருந்து ஃபார்ம் ஆயிலை கொண்டாந்து ஒரு இருபது வருஷத்துக்கு வேணுங்கிற ஃபார்ம் ஆயில் பூரா தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்குமதி பண்ணி வச்சுருக்கிறதாக கேள்விப்படுறேன் அப்படி இருந்துச்சுன்னா எங்கேயே எண்ணெயை உற்பத்தி பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கும் அப்போ அது அரசாங்கம் பார்த்த திட்டம் அந்த மாதிரி அரசாங்கத்துக்கும் இதை பற்றிய நாலெட்ஜ் வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு தான் என்னை பற்றி சொன்னேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயுமே வந்து அரசாங்கத்தினுடைய மிக சரியான பார்வை மிகச்சரியான திட்டம் வந்து விவசாயம் விவசாயம் சார்ந்து இருக்கணும் இதில் வந்து அடிப்படை அந்த மாதிரி பார்க்குற போது நமக்கு வந்து இப்போ வந்து இயற்கை வேளாண்மையில் வந்து நமக்கு நம்மால் வர ஐயா நிறையா சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதில் வந்து ஒரு இன்ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த இடுபொருட்களில் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடியது ஒன்று இந்த மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடியது அந்த மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடிய ஆர்கானிக் மெனியூர் அல்லது இயற்கை எருக்கள் அந்த இயற்கை இருக்களில் வந்து எது மிகச்சரியாக உடனடியாக பயிர் கிடைக்கக்கூடிய வடிவத்துக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னு சொன்னோம்னா இன்றைக்கு மண்புழு உரம் மிகச்சரியானதாக தெளிவானதாக எனக்கு கண்ணுக்கு தெரியுது ஏன் அப்படின்னு சொன்னோம்னாக்க பயிருக்கு உடனடியாக கிடைக்கிற வடிவத்தில் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது அந்த மண்புழு உரத்தில் அது எல்லா சத்துக்களும் இருக்குது எல்லா சத்துக்களும் இருக்குங்கிறத விட அது எல்லா பயிர்களுக்கும் ஒரு சீரான அளவில் மிகச்சரியான பயிருக்கும் பயிருடைய மகசூலுக்கும் மகசூளுடைய தரத்தையும் கூட்டுவதற்கு அது உகந்ததாக இருக்குது மண்புழு உரம் இந்த பஞ்சகவியான்னு சொல்லக்கூடிய இலைமேல் தெளிக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர்கள் அடங்கிய உரம் இரண்டாவது வந்து அப்புறம் இந்த வெறுமிவாசன் சொல்லக்கூடிய அது இந்த மண்புழு உரத்தினுடைய குளியல் நீர் அப்புறம் பூச்சி விரட்டி பூச்சிகளை இயற்கையாகவே கொள்ளுவதற்காக பூச்சி மருந்து ரசாயனங்களுடைய தாக்கம் இல்லாமல் இந்த மண்ணுக்கு எந்த விதமான பயிருக்கு எந்த விதமான அதை சாப்பிடக்கூடிய பயிர் மனிதர்களுக்கு கால்நடைகளுக்கு எந்த விதமான கெடுதல்களும் இல்லாமல் விளையக்கூடிய அந்த பூச்சி விரட்டிகளையும் நாம் இப்போது அறிமுகப்படுத்துகிறோம் அறிமுகப்படுத்துவதற்கு அரசாங்கமும் திட்டம் போட்டிருக்குது விவசாயிகளும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இன்ஃபுட்ஸில் அதாவது முதல் முக்கியமான இடுபொருட்கள் இல்லாத்திலையும் நாம் கவனம் செலுத்தணும்னாக்க நம்முடைய வளர்ச்சி நிச்சயமாக இயற்கை வேளாண்மையும் நல்லா நல்லா கொண்டு போக முடியும் வருங்காலத்துக்கு அது சரியாக இருக்கும் இப்போ நம்மாழ்வார் அவர்கள் சொன்ன மாதிரியான ஒரு இந்த செயல்முறை திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு வரும்போது நீங்க நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு தகவல்கள் எல்லாம் விவசாய சாமானிய விவசாயி தெரிஞ்சிருப்பாங்களா என்னன்றது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு இதை எப்படி யாரு கொண்டு போய் சேர்க்க முடியும் சார் இந்த தகவல்கள் எல்லாம் அவங்களுக்கு எப்படி போய் சேரும் அருமை அருமை அருமையான ஒரு நல்ல கேள்வியை கேட்டீங்க இதற்கு வந்து நமக்கு வந்து அடிப்படையிலேயே ரொம்ப நாள் நம்மாழ்வார் ஐயா இருக்கிற சொன்னாங்க அன்னைக்கு ஒரு இந்த ஊ இந்த வளர்ச்சித்துறையில் வந்து விரிவாக்கத்துறையில் ரொம்ப நல்லா ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்திருக்கக்கூடிய துகிலி சுப்பிரமணியமே கூட அடிப்படையாக இதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் அனுபவத்தில் சொன்னது ஐந்தாம் வகுப்புக்கு மேல் ஆறாம் வகுப்பிலேருந்து ஒவ்வொருவரும் இதை வந்து விவசாய நாட்டில் வந்து நாம் வந்து கட்டாயமாக இந்த விவசாயத்தை ஒரு பள்ளிக்கூடத்துலேயே ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு செயல்படணும் அப்படின்னு சொன்னாங்க ஆறாம் வகுப்பில் ஒரு பாடம் அந்த ஐந்து பாடங்கள் நமக்கு இருக்குது நமக்கு இருக்கக்கூடிய தமிழ் ஆங்கிலமெல்லாம் ஒளி பாடங்கள் கணக்கணிதம் விஞ்ஞானம் இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் தான் அதே மாதிரி ஏன் விவசாயத்தை விவசாயத்தை சார்ந்த துணை தொழில்களை அல்லது விவசாயத்தினுடைய வளர்ச்சியை அதற்கு மதிப்பு கூட்டுதை இதை எல்லாத்தையுமே நாம் ஏன் ஒரு விவசாயத்தை பாடமாக வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம் அதை ஏன் நம்முடைய விவசாய நம்முடைய நம்முடைய கல்வி முறைகளில் ஏன் செய்யலைன்னு தெரியலை மெக்காலே கல்வி முறையாக என்ன முறைன்னு தெரியலை பாடம் பாடமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வந்த கல்வி முறையிலே வந்திருந்துச்சுன்னு சொன்னால் இருக்க முடியும் இந்த மெக்காலே கல்வி முறையில் என்ன இருக்குது ஒரு நல்ல ஆஃபீஸரை உருவா உருவாக்குகிற தன்மை இருக்கிறது அவர்களுக்கு அடிமைப்பட்டு அவர்கள் எல்லாம் கேட்டு நீ சொல்கிறத நான் செய்கிறேனப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கிளர்க்குகளை அதற்குடைய மேனேஜர்களை உருவாக்கக்கூடிய கல்வி முறையாகத்தான் இருக்கிறது அவங்க காலில் அவங்க நிற்கிறதுக்கு விவசாயி காலில் விவசாயி நிற்கிறதுக்கு அதற்கு வேணுங்கிற அடிப்படை அறிவு வேண்டும் அந்த அடிப்படை அறிவை ஏன் ஐந்தாவது ஆறாவது வகுப்புல இருந்து ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாது அத எல்லாரும் இந்த க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க நாம யோசனை கூட்டு பிரார்த்தனை தான் இது பல பேர் சேர்ந்து ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா அந்த சாமியை கூட வந்து வரம் கொடுத்துதான் ஆகணும் அதே கதை தான் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கக்கூடிய எல்லாரும் பேசுங்க நம்மக்கிட்ட பேசுகிறவங்க அடுத்த ஒவ்வொருத்தலங்களில் பேசுங்கள் கூட்டத்தில் பேசுங்கள் கலந்துரையாடல்களில் பேசுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க நிறையா ஊடகங்களில் பேசுங்க நமக்கு பத்திரிகைகள் இருக்குது ஊடகங்கள் இருக்குது நல்ல நல்ல ஊடகங்கள்லாம் இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்குது எல்லாத்துலேயும் பேசணும் நம்ம கலந்து பேச பேச அதுக்கு பலம் குடிக்கிறோம் இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் போகும் நாம் வந்து அடிப்படையில் நாலெட்ஜ் பெறாமல் அதுவும் சின்ன குழந்தையிலேருந்து அது நாலெட்ஜை ஊட்டலைன்னு சொன்னோம்னாக்க ஒரு தா தாய் வந்து மிக சரியான முறையில் வந்து அந்த குழந்தைக்கு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்க விட்டால் நல்ல கல்ச்சரை நல்ல பண்பாட்டை சொல்லிக் கொடுக்க விட்டால் அந்த பிள்ளை என்ன படிச்சும் புண்ணியம் இல்லை அந்த பிள்ளை எவ்வளவு படித்தும் புண்ணியமில்லை அது ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம் ஐபிஎஸ் படிச்சிருக்கலாம் அது டாக்டராக போயிருக்கலாம் இருக்கலாம் அந்த கல்ச்சர் பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கறது தாய் 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 அதே மாதிரி நம்முடைய கல்வி முறையிலேயே மிகச்சரியாக அந்த இளமையிலேருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த பாடம் விவசாயம் விவசாயத்தை சார்ந்த துணை தொல்கள் அதற்கு மதிப்பு கூட்டி விவசாயத்திலே ஒருத்தரை ஒருத்தர் நம்பி வாழ்வது உயர்வது அதற்கு ஏற்பாடு பண்ணணும் இது என்னுடைய கோரிக்கை கண்டிப்பாக சார் இப்போது எல்லா துறையிலையும் வந்து நவீனத்துவம் அடைஞ்சிருக்கோன்னு நம்ம பார்க்குறோம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம் விவசாயம் முக்கியமான ஒரு தொழில் அப்படின்னு வரும்போது இன்றைக்கி நவீன விவசாயத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க உண்மையிலே நவீன விவசாயம் அப்படிங்கிறது என்ன விவசாயத்தில் நவீனத்துவத்தை கொண்டு வரதா இது என்ன சார் அது நல்ல கேள்வி கேட்டீங்க விவசாய நவீன வேளாண்மை நவீன விவசாயம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை எல்லா வகையான நமக்கு வேணுங்கிற நாலெட்ஜு எல்லாத்தையும் எல்லா வகையான நாலெட்ஜையும் ஒன்று ஒருங்கிணைக்கிறத நவீன வேளாண்மை நவீனம் அல்லது விவசாயம் விஞ்ஞானம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க நமக்கு வேணுங்கிற மிகச்சரியான ஒரு இது ஒரு ஒரு தெளிவான கருத்துக்களை ஒருங்கிணைக்க ஒருங்கிணைத்து செஞ்சுக்கிட்டு வர்றதே நவீனம் வெறும் நவீனங்கிறது வந்து வெறும் பழமையை மட்டுமே பாராட்டி அப்படியே வந்து அதுக்கு மாலை போட்டு அதுக்கு படம் போட்டு அதுக்கு சாமியாக வச்சுக்கிறது இல்லை அது வந்து நம்முடைய அடிப்படை அறிவும் இருக்கணும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய விவசாய உத்திகள் அதே மாதிரி இந்த உத்திகளை எல்லாம் பட்டறிவு விவசாயிகள் பல இடங்களில் தமிழ்நாடு முழுக்க மட்டுமில்லை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பல இடங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செய்கிறது தான் நவீனம் நவீனம் என்பது வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அதனுடைய அடிப்படை கருத்து அந்த நவீனத்தை வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது வெறும் வெறும் பாரம்பரிய அறிவை மட்டும் நம்ம பெற்று வர முடியாது அதே சமயத்தில் விவசாய விஞ்ஞானிகள் அங்கெங்கே பல இடங்களில் அதற்கான அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற தீர்வுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவைகளையும் இந்த இடத்துல கொண்டு வந்து ஃபிட்டப் பண்ணணும் அதே மாதிரி இன்னொ இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்ன சொன்னோம்னாக்க உலகம் முழுக்க இந்த விவசாய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதை எல்லாத்தையும் பல அனுபவப்பட்ட விவசாயிகள் செயல்முறைக்கு கொண்டு வந்திருக்காங்க இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் மிகச்சரியாக ஒருங்கிணைக்கிறதுல மட்டும்தான் குறை இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் எப்படின்னு சொன்னாக்க இப்போ அடிப்படையில் உங்களுக்கு உங்களுக்கு நான் பெருமைக்கு சொல்ல வரல இப்போ வந்து விவசாய விஞ்ஞானிகள் பல இடத்துல கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு ஒரு உதாரணமாக மாம்பரத்தில் வந்துட்டு கடைசியாக வந்து மாம்பரம் மாம்பழம் பழுக்கிற போது ஒரு பிரச்சனை ஏற்படுது ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னோம்னு சொன்னால் ஸ்பெஷலி கல்லாமைன்னு சொல்லக்கூடிய பெங்களூர் அகத்துலையும் நீளம் ரகத்துலையும் இது வந்து அந்த நமக்கு ஒரு ஆந்திர கணுசுன்னு சொல்லக்கூடிய கண் நோய் வந்து மா பழத்தில் மா காயில் வருது அது காய் வந்து நல்லா முற்றி முதிர்வு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் முத்துன பின்னாடித்தான் அது ஒரு ஸ்ப்ரெட் ஆகுது அது ஏறாலும் மே ஜூன் மாதத்தில் தான் நிறையா வருது மே ஜூன் மாதத்தில் வரக்கூடிய அந்த சமயத்தில் மாமரத்தில் ஒரு ஸ்ப்ரே கொடுத்து அதை வந்து அந்த நோய் மருந்தை கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சோம்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லைன்னு சொன்னோம்னாக்கா அதில் மு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் பழங்கள் அழுகி போயிடுது இதை நான் ஒரு தர்மபுரியில் ஒரு ஒரு மாம்பழ அலையில் பார்த்தேன் ஒரு நாளைக்கு முந்நூறு டன் உற்பத்தி பண்ணுறாங்க முன்னூறு டன் அவங்க பழத்தை சீவி மாம்பழ கூழ் எடுக்கிறாங்க அப்படி கூழ் எடுக்கக்கூடிய ஆலையில் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க கொண்டு போய் குடவனில் கொண்டு போய் அடிக்கடிக்கி வைக்கிறாங்க பெரும்பாலும் மாம்பழ கூழ் ஆலையில் வந்து இந்த பெங்களூரான்னு சொல்லக்கூடிய ரகமும் அல்போன்சான்னு சொல்லக்கூடிய ரகமும் பல டன்கள் டன் டன்னாக வந்து குமிச்சு வச்சுருக்காங்க வேற அதை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி அதை சுத்தப்படுத்தியெல்லாம் செய்கிறதில்ல அதை பழுக்க வச்ச உடனே மாம்பழத்துடைய தோலை சீவிட்டு அப்படியே கொடுத்து பல்ப்பை மட்டும் போட்டாங்கன்னா கன்வேயர் பெல்ட்டில் போய் வெறும் பல்பாக பேக்கிங் பண்ணி அடைச்சி வச்சிடறாங்க அப்போ ஒரு நாளைக்கு முந்நூறு டன் போகிற இடத்துல ஒரு இருபது பெர்சன்ட் முப்பது பெர்சன்ட் பழங்கள் வந்து போகுதுன்னு சொன்னோம் இது இந்த நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் இது ஒரு ஆலையில் ஆலைகள் இருக்கு அறுபது ஆலைகளையும் ஒரு நாளைக்கு முன்னூறு நாள் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப எத்தனை லட்சம் டன் அதில் எத்தனை ஆயிரம் டன் அழுகி போய்கிட்டு இருக்குது நான் போய் பார்த்தேன் ஒரு ஓடி ஒரு தோட்டத்தில் போய் பார்த்துட்டு இது இப்படி இருக்குது இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணுங்கன்னாங்க எங்களால் மாமரத்தில் ஸ்ப்ரே பண்ண முடியாது நாங்கள் அப்புறம் மறுபடி இங்கே இருக்கக்கூடிய அந்த மாம்பழம் ஆலையில் போய் அந்த நண்பர்கிட்ட போய் பார்த்து உங்களுக்கு ஒரு ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது ஒப்படும் சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு வைத்தியத்தை பண்ணணும் அதை வந்து அது விவசாய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது தான் விவசாய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது தான் அது வந்து இந்த கார்பன்டைசிம் ப்ளஸ் மேங்கோ சப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ரசாயனங்களை கலந்து ஒரு தண்ணியில் ஒரு ஐம்பது சதவீத ஐம்பது டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி கை பொறுக்கக்கூடிய சூடு இருக்கக்கூடிய தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து அப்புறம் அதுக்குள்ளேயே இந்த பெவிஸ்டின் கார்பன்டைசிம் இது ரெண்டையும் கலந்து மிக்சிங் கொடுத்து வச்சுருந்துட்டோம்னு சொன்னோம்னாக்க பழம் அழுகவில்லை அதோடு நின்றுகிறச்சு அப்போ வந்து இருபது சதவீதம் முப்பது சதவீதம் அழுகி போகிற பழம் வெறும் அஞ்சு சதவீதம் மட்டும்தான் அழுகுதுன்னு சொன்னோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆலையில் ஏறத்தால் நூறு டன் இரநூறு டன் பழத்தை நம்மளால் நிறுத்த முடியுதுன்னு சொன்னோம்னா அது வந்து ஒருங்கிணைக்கிறது தான் விவசாயிகளும் உற்பத்தி பண்ணுறாங்க விஞ்ஞானிகளும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க நம்முடைய சின்ன வேலையை போய் ஒருங்கிணைச்சோம் ஒரு ஆலையில் ஒரு ஐநூறு டன் ஒரு நாளைக்கு நம்மளால் ஒரு நம்ம ஒரு அஞ்சு சதவீதம்னு சொன்னோம்னா கூட நம்மளால் அவ்வளோ நிறுத்தி வைக்க முடியுதுன்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டுக்கு முழுக்க அறுபது டன்னுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான டன்னை வந்து இன்னைக்கு இப்போ எல்லாருமே அந்த பண்ணி பண்ணித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி நம்ம ஒருங்கிணைக்கிறது தான் நவீனம் அந்த நவீன விவசாயம் நவீன வேளாண்மை இது வந்து விவசாயிகள்கிட்டையும் இருக்குது பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது அந்த உற்பத்தியாளர்கள்டையும் பிரச்சனை இருக்குது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க மிகச்சரியாக ஒருங்கிணைப்பு செய்யணும் அந்த ஒருங்கிணைப்பு வந்து ஒரு காலத்தில் வந்து பயிற்சி வழி தொடர்பு திட்டம் என்ற பேரில் தமிழகத்தில் மிகச்சிறந்த முறையில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்பொழுது நடக்கவில்லை இதனால விவசாய விஞ்ஞானி விவசாயிகளுக்கும் விவசாய விஞ்ஞானிகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு பெரிய கேப் இருக்கு அந்த கேப்பை சரி பண்ணணும் இப்போ விவசாயத்தை பற்றின இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது இன்னைக்கு அதை ஒரு முழு நேர கல்வியாக எடுத்து விவசாயம் சார்ந்து படிக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ற ஆலோசனைகள் என்னவா விவசாயம் சார்ந்து இப்போது விவசாயத்துக்கு டிப்ளமோ அக்ரி பிஎஸ்சி அக்கிரி எம்எஸ்சி அக்கிரி பிஹெச்டி நிறையா இருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய வேலையை ஒரு கம்பெனியினுடைய வேலையை ஏற்றுக்கொண்டு போகிறதுக்கு நாம் உள்ள நுழைஞ்சு வரக்கூடாது அவர்கள் தன் காலில் தானே நீக்கிறதுக்கு முனைப்பாக வெளியேறி வருவதற்கான மனசுக்குள்ளே அந்த ஆள் மனசில் பதிய வச்சுக்கிட்டு படிக்கணும் அவர்கள் எல்லாருமே நின்று ஜெயிக்கணும் அந்த விவசாயத்தில் நின்று ஜெயிக்கணும் மற்றவங்களுக்கு வழிகாட்டணும் அவர்களும் ஒரு தொழில் முனைவோர்களாக வெளியே வரணும் வெளியே வருவதற்காக அவர்கள் உள்ளே இறங்குற போதே மனசுக்குள்ளே இறங்கிக்கிட்டு தான் முரளிப்போதில் போய் படிக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய அடிப்படை கருத்து அப்படி அவங்க மைண்டில் செட் பண்ணிக்கிட்டாங்கனாக்க அவர்களுக்கு தேடுதல் தானாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் தேடுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அந்த தேடுதலை வச்சுக்கிட்டே படித்தாங்கன்னு சொன்னோம்னாக்க அவங்க வந்து நிச்சயமாக நாம் ஒரு தொழில் முனைவோராக இதை வெளியே வர்றபோது நாம் ஒரு கம்பெனிக்கு அல்லது நாம் வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஆஃபீஸராக அல்லது ஒரு வேலையாளாக போக மாட்டோம் அல்லது போகக்கூடாதுன்னு மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு படித்தாங்கனாக்க அவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயமும் இருக்கும் இந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய தமிழகமும் இந்தியாவும் தானாகவே செழிப்பாக வரும் கண்டிப்பாக சார் ஒரு வேளாண் அறிஞராக இன்னைக்கு வேளாண்மை அப்படி விவசாயம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்தியா விவசாயம் சார்ந்த நாடு இதோட வரலாறு எப்படி இருந்திருக்கு இன்னைக்கு அது எந்த அளவுக்கு ஒரு மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு இந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது மண் வளம் எவ்வளோ தூரம் முக்கியமானதாக இருக்குது அதை சரிப்படுத்தணும் போது இயற்கை வேளாண்மையோட முக்கியத்துவம் எவ்வளோ தூரம் இருக்குது இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் விவசாயத்தை நம்ம எடுக்கணும் போது இதை பற்றின ஒரு புரிதல் ஏன் அவசியம் இந்த நாலேஜ் இல்லைன்னா இது சரியான முறையில் நம்ம செய்ய முடியாது முதல்ல அதுக்கான ஒரு கல்வி தேவையா இருக்கு இது ஒரு முழு நேர கல்வியாக எடுத்து படிச்சு வர்றவங்க தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இதில் வந்தால் தான் அவங்களுக்கு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி நன்றி வணக்கம் இலக்கிய தேடல்கள் வரலாற்று சான்றுகள் இவைகள் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் சிறுகதைகள் அவை அளவில் சிறியவையாக இருந்தாலும் சில நேரங்களில் பெரிய செய்திகளை நமக்கு எளிதாக உணர்த்திவிடும் நாவல் குமாரகேசன் என்கிற எழுத்தாளர் எழுதியிருக்கிற ஒரு நூல் செஞ்சோற்று கடன் என்பது அந்த நூல் சிறுகதைகளின் தொகுப்பு அந்த தொகுப்பில் பகை என்று ஒரு சின்னஞ்சிறு கதை இருக்கிறது அந்த கதையினுடைய தலைப்பு சிறியதுதான் அந்த கதையின் அளவும் சிறியது தான் ஆனால் அது உணர்த்துகிற செய்தி மிகப்பெரியது என்று சொல்ல வேண்டும் பகை என்பது சில நேரங்களில் எதற்காக நமக்குள் இருக்கிறது என்றே தெரியாமல் பல இடங்களில் இருந்து கொண்டே இருக்கும் சில குடும்பங்களுக்கு இடையிலான பகை அது தலைமுறை தலைமுறையாக தொடர்வதை கூட நாம் பார்த்திருக்கிறோம் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் அந்த பாட்டன்மார் இரண்டு பேருக்கும் நடந்த அந்த சண்டையின் விளைவாக இன்றைக்கு இருக்கிற மூன்று தலைமுறைக்கு பிறகு இருக்கிற இந்த பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் ஒரு குடும்பத்தோடு இன்னொரு குடும்பம் தொடர்பு இல்லாமல் இருப்பார்கள் அப்படி உங்களுக்கு இடையில் என்னதான் பகை என்று கேட்டால் அடிப்படையில் அந்த பகைக்கான காரணம் என்ன என்று இவர்களுக்கே தெரியாது இதுதான் அந்த பகை என்கிற அந்த கதையினுடைய சின்னஞ்சிறிய சாரம் இதைத்தான் சொல்ல வேண்டும் அந்த கதை இரண்டு பள்ளி மாணவர்களை சுற்றி நிகழ்கிறது இவன் இவனுடைய நண்பன் லோகநாதன் இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான நட்பு இருக்கிறது ஒன்றாக படிக்கிறார்கள் பக்கத்து பக்கத்து வீடு ஆனால் இரண்டு புள்ளிகளினுடைய அப்பன்மார்களும் எதிலே மிக கவனமாக இருப்பார்கள் என்றால் ஒருவரோடு இன்னொருவன் சேரக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்பார்கள் அவனுக்கு நமக்கு எவ்வளவு பகை அந்த வீட்டு பையனோட போய் நீ பேசிகிட்ருக்கிறியே என்று இந்த அப்பா சொல்லுவார் அவனோட சேர்ந்த கையக்கால உடச்சு போட்டுருவேன்னு அந்த அப்பா சொல்லுவார் இந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் என்ன சொல்லப்படவில்லை என்றால் அப்படி என்ன பகை என்று சொல்லப்படவே இல்லை ஆனால் இரண்டு பேரும் பள்ளிக்கூடத்தில் சந்தித்து கொள்கிறார்கள் பேசுகிறார்கள் இந்த பையனுக்கு ஒரு பெரிய ஆசை உண்டு லோகநாதன் வைத்திருக்கிற மாதிரி ஒரு குட்டி மிதிவண்டி அந்த மிதிவண்டியிலே அதை அரை மிதிவண்டி என்று சொல்லுவார்கள் ஒரு குட்டியாக இருக்கிற மிதிவண்டி அவன் வைத்திருக்கிறான் அதுபோல தனக்கு ஒன்று வேண்டும் என்று இவனுக்கு ஆசை ஒரு முறை தன்னுடைய அப்பாவிடத்தில் கேட்டு பார்த்தான் அவர் அறையாத குறையாக கோவப்பட்டு சொன்னார் அந்த அப்பா அவனோட அப்பன் கந்தசாமி இருக்கிறானே அவனுக்கு விவசாயம் மட்டும் இல்லை வேறு சைடு பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது அவன் எப்படி வேணாலும் பணம் சேர்ப்பான் நமக்கு விவசாயத்தில் போட்ட காசே திரும்பலை இதில் உனக்கு சைக்கிள் கேட்குதா என்று அவர் கோபப்பட்டார் சரி எப்போதாவது விவசாயம் நன்றாக நடந்தால் நமக்கு ஒரு மிதிவண்டி வரும் என்கிற நம்பிக்கையிலே இவன் இருந்தான் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்தது கிணறுக்கு ஏறத்தால் தொடுகிற அளவுக்கு தண்ணீர் இருந்தது நிறைய அவர் விவசாயம் செய்தார் இந்த முறை கண்டிப்பாக அந்த விளைச்சல் வீட்டுக்கு வரும் மிதிவண்டியும் வரும் என்று கருதினான் ஆனால் தான் வந்தான் அந்த ஆண்டிலேயும் பெரிய வருமானம் வந்து சேரவில்லை என்றைக்கும் நமக்கு மிதிவண்டி வராது போல் இருக்கிறது என்று இவனுக்கு கவலை தன்னுடைய நண்பன் லோகநாதன் இடத்துல ஒரே ஒரு முறை சாயந்தரம் அந்த சைக்கிளை ஓட்டிட்டு வரவா என்று கேட்ட உடனே சரி எடுத்துட்டு போ எங்க அப்பா கண்ணா படாமல் பார்த்துக்க என்று அவன் சொன்னான் ஆனால் வண்டியை எடுக்கப் போகிற போது இவனுடைய அப்பா வந்து சேர்ந்து அவருடைய மிதிவண்டியிலேயே இவனை கூட்டிக் கொண்டு போனார் வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு சொன்னார் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த பய லோகநாதனுடைய நீ பேசிகிட்ருக்கிறேன் அடுத்த முறை பார்த்த அடி பிச்சுடுவேன் என்று சொன்னார் இவன் பயந்து போய் அதற்கு பிறகு பார்க்கவில்லை அடுத்த நாள் இவன் நடந்து போனான் இவனை தாண்டி லோகநாதன் மிதிவண்டியில் போனான் அவனும் இவனை திரும்பி பார்க்கவில்லை ஒருவேளை அவன் வீட்டிலும் இது ஏதாவது நடந்திருக்கும் என்று இவனுக்கு புரிந்தது பிறகு பள்ளிக்கூடத்தில் இரண்டு பேரும் பேசி கொண்டார்கள் அவனுடைய தலைமை ஆசிரியர் வந்து சொன்னார் நாளைக்கு எல்லாரும் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாரும் வர்றாங்க எல்லா பயனும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி வரணும் என்று அவர் சொன்னார் அன்று மாலையிலேருந்து இந்த பிள்ளைகளுக்கு தூக்கம் வரவில்லை வீட்டுக்கு போய் சொன்ன உடனே அம்மா ஒரு பத்து ரூபா கொடுத்து அந்த சண்முகநாதன் போய் முடி வாடா என்று அம்மா சொன்னாள் அந்த ஊர் ஓரத்திலே புளிய மரத்தடியில் உட்கார்ந்து இவன் முடிவெட்டி கொண்டு வந்தான் அடுத்த நாள் காலையிலே எழுந்து குளித்துவிட்டு இருப்பதில் ஒரு நல்ல உடையை போட்டுக்கொண்டு பவுடர் பூசி நெற்றியிலே ஒரு திருநீர் வைத்துக்கொண்டு ரொம்ப அழகாக அவன் பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட்டான் ஏறத்தாழ லோகநாதனும் அதே விதமான ஒப்பனையோடு அங்கே வந்திருந்தான் பகல் பனிரெண்டு ஒரு மணி வரைக்கும் பிள்ளைகளெல்லாம் தெருவை பார்த்து பார்த்து ஏமாந்து போனார்கள் அந்த படம் எடுக்கிறவர் வரவில்லை மதியம் இரண்டு மணி அளவில் வந்தார் அதற்குள் இவர்களெல்லாம் சோர்ந்து போனார்கள் பிறகு லோகநாதனும் இவருமாக தனியாக போய் கொஞ்சம் பவுடர் எல்லாம் போட்டுக்கொண்டு தலை சீவி கொண்டு மறுபடியும் திருநீர் வைத்துக்கொண்டு திரும்ப வந்து உட்கார்ந்தார்கள் அந்த படம் எடுக்கிறவர் சொன்னார் உயரமாக இருக்கிறவனெல்லாம் இங்கே நில்லு பிறகு குள்ளமாக இருக்கவெல்லாம் கொஞ்சம் முன்வரிசைக்கு வா என்றார் இவர்கள் இரண்டு பேரும் இறத்தாழ ஒரே உயரம் பக்கத்து பக்கத்திலேயே நின்றார்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சி தோல் மீது கை போட்டு கொண்டு படம் எடுத்தார்கள் தலைமை ஆசிரியர் சொன்னார் இன்னும் இருபது நாளில் இந்த படம் வந்துவிடும் பதினைந்து ரூபா கொடுத்தா ஆளுக்கு ஒரு காப்பி தந்துடுவோம் என்று சொன்னார் இவனுக்கு பதினைந்து ரூபாய்க்கு எங்கே என்று தெரியவில்லை அப்பாவிடம் கேட்டால் அடி கிடைக்கும் அம்மாவிடம் கேட்டால் வசை கிடைக்கும் என்ன செய்வதென்று விளங்காமல் ஒரே ஒரு வழியை அவன் கண்டுபிடித்தான் தினமும் அம்மா வந்து பணங்கிடங்கு சாப்பிடுவதற்காக ஒரு ஐம்பது காசு அவள் கொடுப்பாள் அதை மெல்ல சேர்த்து கொண்டே வந்தால் இருபது நாளில் ஒரு பத்து ரூபாய் வந்துவிடும் எப்படியாவது சமாளித்து இன்னொரு ஐந்து ரூபாயை சேர்த்து அம்மாகிட்ட கேட்டு பதினைந்து ரூபாய் கொடுத்து அந்த படத்தை வாங்கிவிடலாம் என்று ஆசைப்பட்டான் அன்றிலிருந்து அவன் பணம் கிழங்கு தின்பதில்லை அந்த சீனி விட்டாய் தின்பதில்லை எல்லாவற்றையும் சேர்த்து சேர்த்து வைத்தான் இருபது நாட்களுக்கு பிறகுதான் படம் வந்து சேர்ந்தது படம் வந்து சேர்கிறபோது இவனிடத்தில் பணமும் வந்து சேர்ந்து விட்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் இரண்டு பேரும் ஆளுக்கு பதினைந்து ரூபாய் கொடுத்து ஆளுக்கு ஒரு படம் வாங்கி கொண்டார்கள் இவன் தன் அம்மாவிடத்திலே ஆசையோடு வந்து காட்டினான் நல்லா இருக்கடா நல்ல பிள்ள மாதிரி இருக்க நல்லா தலைசீவி நல்லா இருக்கிறேன்னு அம்மா மகிழ்ச்சியாக வாழ்த்தினாள் அம்மா இதை அப்பாட்ட சொல்லி ஒரு ஃப்ரேம் போட்டு வாங்கி கொடுமான்னா நீயே சொல்லுடா நான் சொன்னால் ஏதாவது சொல்லுவார் என்று அம்மா சொன்னாள் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அதை காட்டலாம் என்று காத்திருந்தான் இரவு கயத்துக்கட்டில் போட்டு அப்பா உட்காந்துருந்தார் அவரிடத்துல மெல்ல போய் பக்கத்தில் உட்காந்தான் என்னடா அப்படின்னு கேட்டார் அப்பா ஒன்றும் இல்லை என்று அறிக்கை விடக்க காட்டி இந்த படத்தை பார் என்று காட்டினான் அடேடே உங்கள் பள்ளிக்கூடத்தில் எடுத்த படமா என்று மகிழ்ச்சியாகத்தான் வாங்கினார் இவனுக்கும் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது நாளைக்கு ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்துவிட்டால் வீட்டில் இந்த இடத்தில் ஆணி அடித்து மாட்டி விடலாம் என்று இடம் வரைக்கும் அவன் தீர்மானித்து விட்டான் அப்படியே பார்த்தவருக்கு சட்டென்று முகத்தில் கோபம் ஏறியது எத்தனை முறை சொல்கிறேன் திரும்ப திரும்ப அந்த பையன் மேலே தோள் மேலே கை போட்டு நிற்கிறேன் அவருக்கு நமக்கு எத்தனை வருஷம் பகை தெரியுமாடா என்றார் இன்றைக்குத்தான் அந்த பகையை அவர் சொல்கிறார் வேறொன்றும் அல்ல சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் வீட்டு எருமை மாடு இவர் வீட்டு தக்காளி தோட்டத்தில் காட்டில் வந்து புரண்டு விட்டதாம் தக்காளிகளெல்லாம் வீணாய் போய்விட்டதாம் அதற்காக இரண்டு பேருக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த ஆண்டு கணக்கிலான பகை தீரவே இல்லையாம் அவனோடு போய் மறுபடியும் மறுபடியும் பக்கத்தில் நிற்கிறீடா என்று சொல்லி அந்த படத்தை சுக்கு நூறாக கிழித்து அவர் தூக்கி எறிந்துவிட்டு வெளியே போய்விட்டார் இந்த பிள்ளை படத்தையெல்லாம் சேர்த்து சேர்த்து பார்த்தான் படம் வரவே இல்லை பணங்கிழங்காவது தின்றிருக்கலாம் பதினைந்து நாட்களுக்கு என்று தோன்றியது என்ற அந்த கதை முடியும் என்ன பகை இது ஒரு பகையா இந்த பகைக்காக தலைமுறை தலைமுறையாக மனிதர்கள் சண்டையிட்டு கொள்ள வேண்டுமா என்கிற நூறு கேள்விகளை நம் மூளைக்குள் திணிக்கிறது இந்த சிறுகதை இன்றைய காலகட்டத்தில் நாம் பயிலும் கல்விக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு அமைவதும் மிகவும் கடினமாகின்றது எனவே எந்தவிதமான கல்விகளை நாம் பயில வேண்டும் என்பதை பற்றி இன்றைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் பார்க்கலாம் நாம் விடியவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம் வணக்கம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிகழ்ச்சிகளை உங்களை வரவேற்க மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் நாம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுகளுக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே நாம் பேசியது போல் இந்த சோஷியல் ஒர்க் சிவில் சர்வீஸ் டிஃபென்ஸ் சர்வீஸ் போன்ற செயல்பாடுகளில் நம்மளுடைய காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஆக்கப்பூர்வமான தேவை உள்ளது என்று பார்த்து அதற்கான கல்வி முறைகள் எல்லாம் உண்டு என்பதை பார்த்து அதற்கு சென்று அவர்கள் வெற்றி அடையலாம் என்று சொல்லியிருந்தோம் இதில் வந்து பார்க்கறம்போது மாஸ்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாஸ்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்கின்ற நிலையில் பார்க்கும்பொழுது ரூரல் எக்கனாமிக்ஸ் முதல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வரை பல பாடத்திட்டங்கள் அந்த எக்கனாமிக்ஸில் வழிவகுத்து அதற்கான தேவைகளுக்கு கவர்மெண்ட் சர்வீஸ் மட்டுமில்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டுமல்லாமல் டேட்டா அனலிட்டிக்ஸ் என்கின்ற ஒரு புதிய ஒரு துறையில் வந்து இந்த மாஸ்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் முடித்த பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இன்றைய தினம் உண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ் இந்த இரண்டு சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள் இதன் காரணமாகவே வேலை வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸில் வந்துட்டு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறை உண்டு இது இல்லாமல் வந்து பார்க்குறோம்னு சொன்னால் சர்ட்டிஃபைட் ஃபைனான்ஷியல் அனாலிஸ்ட் சர்ட்டிஃபைட் ஃபைனான்சியல் பிளானர் சர்ட்டிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் என்கின்ற கோர்ஸ்லெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா கூட ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது மாதிரி சொல்லி அதன் காரணமாக அந்த வேலை வாய்ப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட கல்வி முறைகள் இது இவை அனைத்தும் இன்றைய தினம் இதில் வந்து மிகவும் சிறிதளவே மாணவர்கள் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்று நாம் சொல்லலாம் இதை தவிர சார்ட்டட் அக்கௌண்டன்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சார்ட்டட் அக்கௌண்டன்சி முடிக்காத நிலையிலும் அக்கௌண்டிங் டெக்னீஷியன் என்கின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இந்த அக்கௌண்டிங் டெக்னீஷியன் சர்டிஃபிகேட் வந்து பாடிக்கணும்னு சொன்னோம்னா சார்ட்டட் அக்கௌண்டன்சிக்கு சேர்ந்து ஐபிசிசியில் ஒரு குரூப் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் ஆர்டிகல்ஷிப் முடித்தாலே அவங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் டெக்னீஷியன் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான அக்கௌண்டிங் டெக்னீஷியன் எங்களுக்கு வேலைக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்புகள் வந்து அந்த அக்கௌண்டிங் டெக்னீஷியன்களுக்கு அதிகமாக இருக்கின்றது இதை தவிர இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா வெளிநாட்டுக்கு சென்று நாம் வேலை செய்ய முடியாதா நாம் உள்நாட்டிலேயே தான் வேலை செய்ய வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது அப்படி எந் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் அவர்களுக்கு இல்லை காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டை வந்து பார்க்குறோம்னு சொன்னோம்னா வெளிநாட்டுகளில் வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்சி குவாலிஃபிகேஷன் சி குவாலிஃபிகேஷன் சிஎஸ் குவாலிஃபிகேஷன் வைத்து கொண்டே சென்று வேலையில் அமரலாம் அது தவிர CMA Certified Management Accountant இந்த சர்ட்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் Accountant என்பது வந்து Institute Of மேனேஜ்மெண்ட் Accountants Of United ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இவங்க வந்து செய்துக்கிட்டு இதை வந்து நம்ம இருந்தே நம்ம வந்து இதை படிக்கிறதுக்கான வழிமுறைகள் இன்றைய தினம் வந்துவிட்டது இதை தவிர சிபிஏ சிபிஏ என்பது வந்து Certified பப்ளிக் Accountant இது வந்து என்னென்னா அமெரிக்கன் Institute ஆஃப் சர்ட்டிஃபைட் பப்ளிக் Accountants என்கின்ற ஒரு நிறுவனத்தினுடைய படிப்பு சமீபமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் யுஎஸ் பொழுது அங்கு உள்ள சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் இந்தியா வாழ் மக்களிடம் பொழுது நீங்கள் அனைவரும் இந்தியா வாருங்கள் இந்தியாவுக்காக உங்களுடைய பணிகளை செய்யுங்கள் இந்தியா உங்களுக்காக வேலை கொடுக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி வந்தார் அதே மாதிரியான அந்த சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸும் இங்கிருந்தே நாம் படிப்பதற்கான வழிவகைகள் இன்று உள்ளது அதை தவிர ஏசிசிஏ அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டட் சர்ட்டிஃபைட் அக்கவுண்டன்ஸ் அப்படின்ற ஒரு படிப்பு வந்து யூகே பேஸ்ட் படிப்பு வந்து நம்ம வந்து இங்கேருந்தே படிக்கக்கூடிய அயல்நாட்டில் மதிப்புள்ள ஒரு படிப்பாக உள்ளது இதை தவிர சிஐஎம்ஏ சர்டிஃபைட் சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் யுனைடட் கிங்டம் இவங்க வந்து சிஏஎம்ஏ என்கிற படிப்பை கொடுக்குறாங்க இந்த சிஏஎம்ஏ என்கின்ற படிப்பை பார்க்கும்பொழுது அவங்க வந்து சர்ட்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டிப்ளமோன்னு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அசோசியேட்டுன்னு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்புன்னு கொடுக்குறாங்க அதில் ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு கட்ட படிப்பாக அந்தந்த கட்டத்துக்கான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதில் வந்து அமைந்திருக்கின்றது இதை தவிர சிஎஃப்பி அப்படின்னு சொல்லிட்டு சர்ட்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானர் இந்த சர்ட்டிஃபைடு ஃபைனான்ஷியல் பிளானரை வந்து சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் போர்டு ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற இருந்து கொடுக்குறாங்க இதுவுமே வந்து வேலை வாய்ப்பு தேடி வந்த கல்வி இந்த வேலைக்காக இந்த கல்வி என்கின்ற முறையில் அந்த வேலை வாய்ப்புக்காக வந்த கல்வியாக இது வருகின்றது இவ்வாறு அனைத்து ஃபாரின் டிப்ளமோஸ் ஃபாரின் சர்டிஃபிகேட்ஸ் ஃபாரின் மெம்பர்ஷிப் எல்லாம் கிடைக்கக்கூடிய படிப்புகளும் இந்தியாவிலிருந்தே நாம் படிக்கலாம் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக பார்க்கும் பொழுது இந்த சார்ட்டட் அக்கௌண்டன்சி என்கின்ற கோர்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த சார்ட்டட் அக்கௌண்டன்சி கோர்ஸை படித்தோம் என்றால் நாம் வந்து மற்ற நாடுகளுக்கு சென்று வேலை செய்வதற்கான முழு தகுதியையும் அடைந்து விடுகின்றோம் சார்ட்டட் அக்கௌண்டன்சி மட்டுமல்லாமல் கம்பெனி செக்ரட்டரிஸ் சிடபிள்யூஏ என்கின்ற காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டியூட்டில் கூட நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் ஃபார் சாட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை வந்து நாம் படிக்கும் பட்சத்தில் வி வில் பி இன் அ பொசிஷன் அதாவது கல்வியை தேடி வேலை என்ற நிலை இல்லாமல் வேலைக்கான கல்வி என்கின்ற முறையில் வந்து இந்த காமர்ஸ் எஜுகேஷனுக்கு இந்த மாதிரி வழிவகையெல்லாம் செய்திருக்கிறாங்க இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்கும் போது என்னென்னா சர்டிஃபிகேஷன் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இது வந்து ஒரு புது விதமான ஒரு படிப்பு இந்த படிப்பே வந்து எதற்காக வந்தது அப்படின்னு சொன்னோம்னா அந்த வேலைவாய்ப்புக்காக வாய்ப்புக்காக வந்த படிப்பு அதே மாதிரி வந்தது தான் சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானர் சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் இந்த சர்ட்டிஃபைடு ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் என்கின்ற ஒரு கோர்ஸுமே வந்து அந்த ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் தேவைப்படுகின்றார்கள் என்று சொல்லி அதற்கான வேலைவாய்ப்புக்கு தகுதியானவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வந்த ஒரு கல்வி இதெல்லாம் விட நாம் கடந்த நான்கு வாரங் மூன்று வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது முதலாக நாம் பார்த்தது என்னென்றால் நாம் கல்லூரி கல் பாடசாலைகளுக்கு சென்று படிக்கக்கூடிய கல்வி முறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடிஸ் பேச்சுலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பேச்சுலர் ஆஃப் மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிப்பட்ட கல்லூரி படிப்புகளை எல்லாம் பார்த்தோம் அதற்கு பிறகு நம் வீட்டை தேடி வரும் கல்வி முறைகள் என்கின்ற வகையில் நாம் பார்த்தது சார்ட்டட் அக்கௌண்டன்சி மற்றும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பார்த்தோம் மூணாவதாக நாம் ஸ்பெஷலைஸ்ட் எஜுகேஷன் சிறப்பு கல்வி சிறப்பு வேலை என்கின்ற பிரிவில் ஹாஸ்பிட்டாலிட்டி டிப்ளமோ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் டிப்ளமோ என்கின்ற படிப்பு வகைகளை பார்த்தோம் இன்றைய தினம் வெளிநாடுக்கு சென்று படிக்காமல் உள்நாட்டிலேயே வெளிநாட்டை படிப்பு கூட படிப்புகளை படிக்கக்கூடிய வகையில் சிஎம்ஏ சிபிஏ ஏசிசிஏ எஃப்சிஏ என்கின்ற படிப்புகளை பார்த்தோம் அவ்வாறு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் கல்வி வேலைவாய்ப்புக்காக இல்லை என்றதும் வேலைவாய்ப்பு கல்வியை தேடி வருகின்றது வேலைவாய்ப்புக்கு ஏற்ற கல்வி நிலை மாறி உள்ளது என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்